Shalom to all of you. தொடர்ந்து யேசுவா சொன்ன மாதிரி கொழுநோய்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள் ஆங்காங்கே பல இடங்களில் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் முடிவு உடனே வராது. யேசுவா இயேசு கிறிஸ்துவின் முன்னறிவித்தல்களை, எச்சரிப்புகளை, திக்க தரிசன வார்த்தைகளை பெரும்பாலான கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட கூட்டங்கள் எடுத்து பிடிப்பதில்லை. They just ignore. அவளை அவர் சொல்லாத மாதிரி ரெண்டு தடவை அதி உயர்ந்த தேவன் அவருக்கு சொவி கொடுங்கள் என்று சொல்லியிருக்க யூதர்களுக்குள்ளேயும் தான், கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டத்துக்குள்ளேயும் தான் அந்த வார்த்தைக்கு கீழ்படிவதில்லை. இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதத்தில் ஏறக்குறைய 825 பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது. சிலது 3க்கு மேல், சிலது 5க்கு மேல், சிலது தரையிலே, மற்றவைகள் சமுத்திரத்துக்கு கீழே. என்றாலும் அவர் சொன்ன மாதிரி பூமி அதிர்ச்சிகள் தொடர்ந்து பெருகி கொண்டிருக்கிறதை காணாதவர்கள் போல் நாங்கள் இருக்க இயலாது. மனுஷனுடைய திட்டம் எல்லாமே ஒளியும், தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். அவர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. அவர் என்ன செய்ய போகிறார், எப்படி செய்வார், எந்த நேரத்தில் செய்வார், எங்கே செய்வார் என்பதை யாரிடத்தையும் அவர் ஆழ்வர் ஆலோசனை கேட்கிறதல்ல. You are not going to ask any church leader, anyone. He does what he wills. அவருக்கு சித்தமானதை நடப்பிப்பார். Morning we just got a print out of the earthquakes. முழுக்க 3rd ஷீட், 4th, 5th ஷீட்ல எல்லாம் குறிப்பாக கூறப்பட்டிருக்கிறது. எங்க நடந்தது, எந்த நேரத்திலே, எங்கே, கிராமத்திலேயா, சமுத்திரத்துக்கு கிளையா, 6, 7, 8, இவ்வளவு. முன்பு ஒரு நாளுக்கு கேள்விப்படாத காரியம். நோ, 825 சிறியதும் பெரியதுமாக பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்குகள் 3 முதல்ல கோவா என்ற இடத்துல, இந்தியா கல்மழை பெய்திருக்கிறது. கோவா இந்தியா
கல்மலை. முன்பு நடக்காத காரியங்கள் நடக்காத இடங்கள் கேள்விப்படாதவைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது அவரது வருகையும் அதற்குரிய அடையாளங்களும் கண்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டு போகிறது. கிறிஸ்தவ கூட்டங்கள் சர்ச்சஸ் எனப்பட்டவைகள் உலகங்கு குளிரடைந்து போய் கள்ள போதுகர்கள் கள்ள தீக்கத்தர்கள் கள்ள மேய்ப்பர்கள் எல்லாமே பெருவள்ளத்தை போல பெருக்கெடுத்து வேதவார்த்தையிலே கூறப்படாத இன்னும் ஒரு இயேசுவே இன்னும் ஒரு நற்செய்தி இயேசுவா கொண்டு வராத நற்செய்தி அவைகளை அறிவித்து வேறு ஒரு ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் எடுத்துக்கொள்வது அது பரிசுத்தாவி என்று. நோ, பரிசுத்தாவி அதி உயர்ந்த தேவனும் அவருடைய மகன் யேசுவாவும் ஒரே ஆவி. நான் டேடியிலும் டேடி என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். கீழ்படிக்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுக்கிறார். அப்படி என்றால் மனம் திரும்பி அவர் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறவர்களுக்கு டனி மகனும் ஒன்றாக அவர்களுக்குள்ளே குடியிருக்க வாக்குத்தத்தம். That's why what it is to receive the Holy Spirit is to receive the Father and the Son. பரிசுத்தாவியை பெறுவதென்று சொன்னால் டேடியை மகனையும் ஒரே ஆவியை அவர்கள் வந்து அந்த கீழ்ப்படியும் பிள்ளைக்குள்ளே தங்கள் வீடாக இருப்பிடமாக குடியிருப்பார்கள். யோகனான் 14:23 இந்த வார்த்தை யேசுவாவினாலே கூறப்பட்டது. We will come. மாற்ற முடியாது. பீட்டர் அந்த 50 நாளிலே முதல் பிரசங்கத்திலே அவன் சொன்னது இதுதான். நீங்கள் மனம் திரும்பி அந்த சொல்லு இப்பொழுது இல்லையே. கிறிஸ்தவர்களுக்குள்ளே போதகர்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே வேண்டது வேர்ல்ட் மனம் திரும்பி. மனம் எது இல்லை, பாம்பினால் கொத்தப்பட்டது. மனித குலம் அனைத்தும் மனம் குழம்பி, உணர்ச்சிகள் குழம்பி, சித்தம் குழம்பி தெரியாத ஒரு பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். What a tragedy. இதிலே நடந்தது என்ன என்று தெரியாவிட்டால் நடந்து கொண்டிருக்கும் மோசடிகளுக்கு தடுமாறும் காரியங்களுக்கு மறுமொழி எங்கே? தேவனுக்கு கண்ணில்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையா,
என்னத்துக்காக பார்த்து கொண்டிருக்கிறார்? எல்லாரும் ஜனமும் ஜாகிரதைகளே, பாம்பினால் கொத்து வாங்கினவர்கள் இந்த கேள்விகளை கேட்பார்கள். கண்ணை படைச்சவருக்கு கண்ணில்லையான்னு கேட்கிற அளவுக்கு பாம்பின் நஞ்சு ஊறி போயிருக்கிறது உலக ஜனங்களுக்குள்ளே. அது கக்குவது அதனுடைய நஞ்சு. கிட்டை வருவதற்கு முன்பதாக மிருகங்கள் மேல் இந்த நஞ்சை கக்கும். அதுக்கு வாய்க்கூடாக சீறி வருகிறதை நீ காண்பாய் என்று நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ அபவுட் யூ யுவர் செல்போன் பட் த மட்டாக்கள். சோ பீட சொன்னான், மயக்கப்பட்டு குழப்பம் அடைந்து எரிச்ச பொறாமையில யேசுவாவை கொண்டு போய் கொலைக்கு ஒப்பு கொடுத்தவர்களே, டேடியும் மகனும் ஒரே ஆவியினாலே சைமன் பீட்டர் அவனை நிறைந்து அந்த பெண்டிகாஸ்ட் நாளிலே அவன் சொன்னது என்னன்னு பாருங்கள். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கன்று மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு. முன்னுக்கு போறது மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு கன்று யேசுவா மெஷியாவின் பேரிலே. யார் பேரிலே? யேசுவா மெஷியா, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரில் அல்ல, யேசுவா மெஷியா இயேசு கிறிஸ்துவின் பேரில். ஏன்? அவர்தான் பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தவர். அவருடைய பேரில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது மேலுக்கு சொன்னப்பட்ட காரியங்கள் நடக்காமல் இங்க சொல்ல போறது வராது. பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வீர்கள். பரிசுத்தாவி எல்லாருக்கும் அல்ல, தேவனுடைய நற்செய்திக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. நற்செய்தி தேவனுடைய ராஜ்யம், கடமை கதைகளை விடை. அந்த போதர் சொன்னார், இந்த போதர் சொன்னார், அந்த மெய்ப்பை சொன்னார், இந்த திக்க தரிசி அவர் தன்னைத்தானே திக்க தரிசியாகினார், அந்த பொம்மளை திக்க தரிசி சொன்னார், ஜோசபெல்ட கொம்பனி என்று சொன்ன காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப யேசுவா மெஷாயா எழுதப்பட்ட வாக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்க வேணும். அதுக்கு தேவனுடைய இறக்கம் தேவை, தேவனுடைய கிருபை தேவை. எல்லாருக்கும் உண்மை வெளிப்படுத்தப்பட மாட்டாது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டுமே உண்மை வெளிப்படுத்தப்படும். அப்பொழுது பரிசுத்தாவியின் மரத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். The gift of the Holy Spirit is the presence of the Father and the Son. மரியம் மக்தலேனா ஒரே ஆள் நான் அப்போஸ்தலர் 5:31-30 வாசிப்போம். நீங்கள் பீட்டர் கண்டினியூஸ் டு ஸ்பீக், சைமன் பீட்டர், நீங்கள் மரத்திலே தூக்கி
அதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன். வேணுமோ அநேகமான இடத்துல சிலுவை என்று போட்டுருக்கலாம். சித்திரவதை செய்யப்படும் மரம், மரத்திலே தூக்கி கொலை செய்த யேசுவாவே நம்முடைய பிதாக்களின் தேவன், அதி உயர்ந்த தேவன் எழுப்பி அவரை இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் என்ன போட்டிருக்க, மனம் திரும்புதலையும் களவெடுத்த சொல் பேய் பாம்பு இந்த அறிவிப்பு மறைந்து போயிடுச்சு. மனம் திரும்புதல் யேசுவா வாய் திறந்து சொன்ன முதல் சொல் இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாப மன்னிப்பையும். How many places they are saying மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும்? யேசுவா சொன்னார் லூக்கா 24:47 உயிர்த்தெழுந்த யேசுவா மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். சர்ச்சில் ஒரு சும்மா போய் இருந்து போட்டு பேரை மாத்திட்டு நன் காஞ்சவையா போய் நனைஞ்சவையா ஞானசாரப்படுத்த வழியால வந்து அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் மனம் திரும்பி மறுபடியும் எடுக்க போறோம். அந்த நேரம் மனம் திரும்பவில்லை பிரதர், நாங்கள் திரும்பி எடுக்கோம். ஓ மை குட்னஸ், உள்ளு கொழித்திருந்த பாம்புகள் விடவே இல்லை. எத்தனையோ பேரு ஆரவான பொழுதா மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கிறதுக்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உபயோகித்தினார். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு கொடுக்கும்படிக்கும் யேசுவா எழுப்பப்பட்டார். ஒரு தேவ வாக்கியத்தை இன்னும் ஒரு தேவ வாக்கியம் பத்த வைக்கிறது. பிள்ளைகள் இது மிக பார்க்க மாட்டீங்களா? இது கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா? யார் யார் நீங்க கேட்கிறீங்களோ 2:38 பீட்டர் சொன்னான் அப்போஸ்தலர்களே மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். முதலில் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு பழைய பாவங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள, அப்பொழுது பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலில் மனம் திரும்புதல். எல்லாரும் ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் பரிசுத்தாவி அந்நிய பாஷ, அதுதான் கடவுள், அதுதான் ஃபைனல் எக்ஸாம். அது கிடைச்சாங்க சரி மோட்சம். இல்லாத ஒரு இடத்துக்கு போக வழி கிடையாது. சொயங்காலே மனம் திரும்பதும் பாவ மன்னிப்புக்காக கொடுக்கும்படி இஸ்ரவேல் இருக்கு அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். 5:32 இந்த வார்த்தைகள் உன் இருதயத்துக்குள்ளே தா
ஆண்டு கொண்டு போகட்டும், ஒரு ஈய கட்டிய தண்ணியில போட்டா அப்படி உள்ளுக்கு தாண்டு கொண்டு. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுத்த பரிசுத்தாவியும் யாரது? டடியுமானும். ஒன் ஸ்பிரிட், அதி உயர்ந்த தேவன் பரிசுத்தாவி, மகன் பரிசுத்தாவி, உயிர்த்தெழுந்த ஆவி, உயிர்ப்பிக்கும் ஆவி, ரெண்டு பேரும் ஒரே ஆவி. அதான் அந்த வீட்டை போட்டு காட்டுறோம். ஒரு வீட்டிலே குடியிருக்கிறார்கள், ஒரே ஆவி. வீட்டோடு பேசுறதல்ல, வீட்டை தொட்டு கொஞ்சதல்ல, வீட்டோடு ஐக்கியம் அல்ல, ஃபெலோஷிப் அல்ல. நம்முடைய ஃபெலோஷிப் டாடியோடும் மகனோடும். நம்முடைய ஐக்கியம் தனிப்பட்ட மூன்றாம் ஆளுங்கிற ஒரு வஞ்சிப்பான ஒரு போதனை நைசியா 325 வந்தது. இன்று வரை சோடிச்சு அதை பெரிதாக்கி அமெரிக்க ஊழியர்கள், கனடா, பிரிட்டன் அதைகளை வாங்கி பிடிச்சு கொண்ட ஸ்ரீலங்கா, அண்ட் ஆல்சோ சட்டன்லி இந்தியா. அந்த மூன்றாவது இன்று வரை வஞ்சிக்கும் பரிசுத்தாவி என்று இனம் தெரியாத பேரில்லாத ஒரு ஆவியில இருந்து விடுதலை அடைகிறது. மகா இரக்கம் தேவனிடத்தில் இருந்து கிடைத்தவர்களுடைய விடுதலை அடைய முடியாது. நோ வே. இதை குறித்து உனக்கு கோபம் வந்தால் இது ஒரு ஆராய்ந்துதான் பார்க்க வேண்டும். இது எப்படி என்று, இது உண்மையா இருக்கலாமா? அப்படியானால் உனக்கு இரக்கம் கிடைத்திருக்கிறது. ஆனால் எடுத்தோன்னு உன்னை பாஞ்சு கோபம் வந்தது உண்டானால் உனக்கு விடுதலை தேவை. ஏதேன் தோட்டத்திலே வந்த ஆசாமிக்கு அவனிடத்தில் இருந்து தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுத்த பரிசுத்தாவியும், அதாவது டடியும் மகனுமாக வந்து குடியிருக்கும் அந்த பெரிதான வாக்கு தத்தம் யோகனான் 14:23. யோகனான் சாட்சியாக இருக்கிறார்கள். பேதுருவும் டாடியும் மகனும் சாட்சிகள். டாடியும் மகனும் ஒன்றாக இருக்கிறார்கள். டாடி மகனே, மகன் டாடி இல்லை. இதை நம்புங்கள். தேவன் மட்டிலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யேசுவின் வார்த்தைகள் யோகனான் 14:1. இன்னொரு மூன்றாம் நாள் கூறப்படவில்லை அவரை விசுவாசிக்கிறதுக்கு. தாங்கள் தெரிவு செய்த பொன் கண்ணுக்குட்டி முதலாவதாக அந்த இனம் தெரியாத பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறோம் என்று நைசியா 325 சொன்னார்கள். Who told you? யாரு புறாவை கொண்டு வந்தது? ஏன் புறா? அவர் மனுஷனே, அவருக்கு பேர் தேவையே. மூன்றாம் ஆள் பரிசுத்தாவி என்றார். கிறிஸ்டியானிட்டி ஹஸ் கோன் ஹெட்லாங் டவுன் கரப்ஷன் டிசெப்ஷன். இன்று வரை வஞ்சிப்பு,
உலகமே பிறண்டாலும் சூரியன் காலையிலே எழும்பாமல் இருந்தாலும் வேத வாக்கியங்களை மாற்ற முடியாது. No. Yeshua said it in one word, the scripture cannot be broken. வேத வாக்கியங்களை உடைத்து போட முடியாது. உடைத்து போட பார்த்தால் வஞ்சித்தான் அவர் எப்படி நீங்கள் சாவதே சாவதில்லை. நோ நீங்கள் சாகிறதில்லை. தேவன் சொன்னது உங்களுக்கு ஏனென்று தெரியாது. Okay, டேனி மானம் ஆதியில் இருந்து ஒன்றாக செயல்பட்டு சிருஷ்டிப்பை நடத்தி நம்முடைய சாவில் நம்முடைய ரூபத்திலே மனுஷனை சிருஷிப்போம் என்று திட்டமிட்டு இரண்டு பேருமாகவே செய்தார்கள். வராய்பில இவன் நாசியில் ஊதினது த வேர்ல்ட் த மெஷாயா. மண்ணில் இருந்து அவனை உருவாக்கி தம்மை போல அவருக்கு ரெண்டு கைகள் ரெண்டு கண்கள். That's why man was created that way. அவர் சுவாசம் கொடுத்ததும் அவன் உயிரடைந்தான், ஆவியாகவில்லை. உயிர் வந்தது. The breath of life. உயிர் வாழும் சுவாசம். மிருகங்கள், பறவைகள், மீன்கள் எல்லாவற்றுக்கும் சுவாசம். அவர் அதை எடுத்து போட எல்லாம் சேர்த்து போ. All that breathes is the breath of Elohim. முதலாவது சிருஷிக்கப்பட்ட மிருகங்களுக்குள்ளே நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாவற்றுக்குள்ளேயும் சபிக்கப்பட்ட மிருகம் பாம்பு. அதையும் ஆரம்ப புத்தகம் 3:14 வாசிக்கலாம். சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் பார்க்கிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். வயிற்றினால் ஊர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அதனால்தான் அதற்குரிய
இதை அடையாள சின்னமாக வைத்த படமோ சுரூபமோ எதுவோ காரியங்கள் வீட்டிலே தெரிந்தோ தெரியாமலோ இருந்தால், லெசன், தெரிந்தோ தெரியாமலோ இருந்தால் தேவனுடைய சாபம் அதில் இருக்கிறதுனால் அந்த வீடு அதில் உள்ள ஆக்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதோடு சேர்ந்து உபாகமம் 7 ஜோஷுவா 6 இப்பொழுது பலரை வஞ்சித்து தோடுகளாக இதன் சின்னத்தை அணிந்து கொள்கிறார்கள். இது வெளிநாடுகளிலே வெளியரங்கமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை நாடி போய் கடையிலே வாங்குவார்கள். ஒவ்வொன்றையும் பார், கவனமாக. மாலையிலே எப்படிப்பட்டதான, அப்ப இவர்களுக்கு தெரியாமா என்று கேட்கிறாய். நோ, ஒருபடி என் டிஷர்ட் போட்டிருந்தான். நான் வெளிநாட்டில் இருக்கும் நேரத்தில் ஒரு குரோசரி ஷாப்ல பின்னுக்கு திரும்பினேன். அந்த டிஷர்ட்ல போட்டிருந்தான், லவ் டெத், மரணத்தை விரும்புகிறேன். மனுஷர்கள் இந்த பாம்பின் வல்லமைக்கு கூடாக வந்து இருக்க வேண்டிய நிலையை இழந்து, தேவ மகிமையை இழந்து, தெளிந்த புத்தி இல்லாதவர்களாய் ஆரம்பத்திலே பாம்பின் உருவத்திலே வந்து வஞ்சித்த பிசாசு, பழைய பாம்பு, பேசுவது என்ன, நினைப்பது என்ன, எந்த வழியிலே போகிறார்கள், எங்கே போகிறார்கள், ஒன்றுமே தெரியாது. That's called blindness. தேவன் இப்படிப்பட்டவர்களை அழைத்து வராவிட்டால் யாருமே ஒளியின் அண்டை வர முடியாது. குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையிலே கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கி, கோணலாய் இருக்கிறவைகளை நேராக்கி, இதை செய்வேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து கைவிடாது இருப்பேன். ஏதேனை விட்டு துரத்தப்பட்ட ஆதாமும் எவாளுங்கும் மூலமாக வந்த மனித குலம் அனைத்தும் இன்று வரை ஜீவ மரத்தண்டை போகும் வழி தெரியாது. தங்களுக்கு தங்கள் வழிகளை தெரிவு செய்தார்கள். அவைகள் தான் மதங்கள். அதனால் தான் யேசுவா, நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை, என் மூலமல்லாம யாருமே அதி உயர்ந்த தேவனுடைய வரான். சோ அவர் பேசுகையிலே, என்னை அனுப்பிய பிதா, டாடி, ஒருவன் அல்லது ஒருத்தியை என் அண்டை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஜீவ மரம், எவனுமே என் அண்டை வரான்.
நீ கத்தோலிக்கனா இருக்கலாம், மெதடிஸ்டனா இருக்கலாம், ஆங்கிலிக்கனா இருக்கலாம், யூ கேன் பி சிபிஎம் ஓ ஏஜி, யூ கேன் சே ஐ எம் அ நான் ஆர்சி, ஐ எம் a member of a spiritual church at Avikuriya Savili. No problem. அது உயர்ந்த தேவன் உன்னை இழுத்து அவரண்டை கொண்டு வந்து அவர் மகன் அவரை வெளிப்படுத்தாவிட்டால் you die as a Catholic, Methodist, Anglican, CPM and AOG. Maybe you are in the full gospel church. Doesn't matter. But you die without the Messiah. In அவருடைய வழிபடுத்துதல் டேடியாவை மட்டும்தான் கிடைக்கும். மத்தியாகு 11:27 அது உயர்ந்த தேவன் மகனை வழிபடுத்தினாருடைய எவருமே மகனை அறியா. 11:27 மகனும் தனக்கு தமக்கு சித்தமானவர்களை அவர்களுக்கு யாருக்கு டாடியை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவர்கள் மட்டும் தவிர ஒருவருமே அதை உயர்ந்த தேவனை அறிய மாட்டார்கள். So what will happen? They will die as Christians or Jewish people not knowing the Father and the Son. Yeshua சொன்னார் யூதர்களை பார்த்து, you die in your sins unless you believe that I am He. Believing is receiving the message. விசுவாசிக்கிறது என்றால் மானிடம் கொடுக்கப்பட்ட தேவ செய்தியை ஏற்றுக்கொண்டு முடிந்ததா? நோ, கீழ்ப்படிந்து மனம் திரும்பி அவருடைய வெளிப்படுத்துதலை பெற்று அவரது ஆடுகளில் ஒன்றாக அவருக்கு பின்னாலே நாள் அந்த போவது. Nothing to do with it, Christian church or Christian so called. No. உண்மையை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? உலகத்தில் அவருடைய வெளிச்சத்தை பெற்று அவருடைய ஆடாக பிறந்தவர்கள், அவருடைய ஆடுகள் மட்டும் உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள், களி கூறுவார்கள், உண்மையை பிடித்துக் கொள்வார்கள். யோவான் 10:26 that shudders like a lightning. What a scripture. I want to read that in 2 or 3 Mali paper. ஆனாலும் யோவான் 10:26 நான் உங்களுக்கு சொன்னபடியே ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், நீங்கள் என் மந்தையின் ஆடுகள், என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியால் உங்களால் விசுவாசிக்க முடிகிறதில்லை.
யோகனான் 10:26 ஆனால் நீங்கள் நம்புகிறதில்லை, ஏனென்றால் நீங்கள் என்னுடைய ஆடுகள் அல்ல. தேவ வாக்கியங்களை நம்புகிறவர்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவருடைய ஆடுகள் மட்டும். ஏற்றுக்கொள்வதென்றால் கீழ்ப்படிவது. நீங்கள் என்னுடைய ஆடுகள் இல்லாதபடியால் நான் கொண்டு வந்த உண்மையை நம்புகிறதில்லை. தேவனாலே உண்டானவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறான். தேவனால் உண்டாகாதவன், அவருடைய வெளிச்சம் பெறாதவன், அவருடைய ஆடாக இராதவன் வெறும் கிறிஸ்தவன். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். அவன் அவருடைய ஆடுகளில் ஒன்றல்ல. யோகனான் 8:45 பாருங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. Can you believe this? நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறதனால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ பெரும்பாலான ஜனங்கள், it doesn't matter whether you are Catholic, Methodist, Anglican, AOG or CPM, உண்மையை விசுவாசிக்காமல் இருக்கும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட, அல்லது இந்த பெயர் சொல்லி கூப்பிட விருப்பமாயிருக்கிற, I am a Methodist, I am Anglican, I am a Catholic, I am a AOG, I am a that, I am this. வேத வாக்கியங்களில் உண்மையை நம்ப முடியாமல் இருக்கிறார்கள், அதுக்கு கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறார்கள். முழுசு முழுசு பார்த்து விரோதம் கொண்டவர்களாக, சமாதானம் இல்லாது தெரிகிறார்கள். அவர்களிடத்தில் உண்மை இல்லை. உண்மை உள்ளவன் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான். யேசுவா சொன்னார் பிலாத்துவுக்கு, யோகனான் 18:37 இப்பொழுது கொடுபட்டு கொண்டிருக்கும், ஏறக்குறைய அடுத்த மாதம் வந்தா 1 வருஷம். இந்த வேத வாக்கியங்களை இவ சரியா பிழையான் கூறப்படுகிற இந்த செய்தி, அதை செக் பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீ உண்மையை அறிய விரும்புகிற ஒரு ஆளாக இருந்தால் அதை செய்வாய். தேவன் உன்னை வழி நடத்துவார். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலோ இருந்ததும் எடுத்துக் கொள்ளப்படும். பாம்பு சபிக்கப்பட்டது,
அப்படியா ஜனங்களை வந்தித்து தன் உருவத்தை வைத்து உலகெங்கும் பல தேசங்களிலும் கிராமங்கள் பட்டணங்களிலும் இந்தியா ஸ்ரீலங்கா எப்படியாய் வஞ்சித்து அவர்கள் ஒன்றுமே அறியாதபடிக்கு வழிபடும் அடிக்கு செய்திருக்கிறான். When you see over here, எல்லா காட்டு மிருகங்கள் எல்லா நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் விட பாம்புக்கு தனிப்பட்ட சாபம், அதி உயர்ந்த தேவன் அதை சபித்தான். And then அதை உபயோகித்த பேய்க்கு சாபம் நடந்தது. அது 15வது வார்த்தையிலே, உலகம் பண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தி வார் பிட்வீன் டார்க்னஸ் அண்ட் லைட், த வார் பிட்வீன் லைஸ் அண்ட் ட்ரூத் ஸ்டார்டட் பை காட் ஹிம்செல்ஃப். இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலே கலந்திருக்காமல் யுத்தத்தை ஆரம்பித்தவர் அதி உயர்ந்த தேவன். பொய்களுக்கும் உண்மைக்கும் இடையிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது ஏதேன் தோட்டத்திலே. வலுவழுத்தவர்கள், இந்த உலகத்தை விரும்புகிறவர்கள், அவரது ஆடுகளில் ஒன்றாயிராதவர்கள் சகித்து கொண்டிருப்பார்கள், மற்றவர்களோடு சம்பந்தம் கலப்பார்கள். இப்பொழுது வாலிபர்கள் குறிப்பாய் திருமணத்திலே சம்பந்தம் கலக்கிற மாதிரி வித்தியாசமான கூட்டம், இருளின் கூட்டம், ஒளியின் கூட்டம். ஒளியின் கூட்டம் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவருடைய ஆடுகள் மட்டும், அவரது மந்தையின் ஆடுகள் மட்டும், உண்மையை விரும்பி உண்மைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மட்டும், உண்மைக்கு பின்னாலே பின்பற்றி போகிறவர்கள் மட்டும், நானே உண்மை, நானே வழி, நானே சாட்சி, ஆலோசனைகள், போதனைகள், சாட்சிகள், கற்பித்தல்கள் எல்லாமே அவரே தான். அவரை பின்பற்றி அதை கீழ்ப்படுகிறவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், என் ஆடுகளுக்கு என் குரல் கேட்கும். அந்நியரின் குரல் கேட்காது, அவைகளுக்கு அந்நியனின் குரல் தெரியாது. என் ஆடுகள், நான் அவைகளுக்கு வாசல், எனக்கூடாக போனவர்கள், உண்மையால் பிறந்தவர்கள், டாடியினால் வெளிப்படுத்துதல் பெற்றவர்கள், வார்த்தையிலே நிலை நிற்பவர்கள், கீழ்படுகிறவர்கள், உண்மையை அறிவார்கள். உண்மை அவர்களை விடுதலையாக்கும். யோவான் 8:31-32, மாண்டு போகாதே, வாயை திறந்து உன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லாதே. பட்டு மோசமான நிலையிலே உலகெங்கும் இப்படியான கூட்டத்தை வைத்து அதே வஞ்சிப்பாக வச்சிருக்கிறான். இந்த கடைகளுக்கு போனா பாருங்க, பிரைசஸ் பாருங்க, 99% ரூபாய் 99%. அநேகமாக இது வெளிநாடுகளில் இந்த பிரைஸ் தான் போடுவான், 4,999 $99 சென்ட்.
போட மாட்டான், ஒரு சத்தம் எடுத்து போட்டு போடுவான் எங்களை மயக்கிறதுக்கு. கண்ணால அந்த நாளில் 40-45 வருஷங்களுக்கு முதல்ல பாட்டான்னு சொல்லி ஒரு கம்பெனி இருந்தது, செருப்பு கடை. அவன் போடுவான் 10 சத்தம் குறைஞ்சி போட்டு. ₹70 அல்ல, 70 ரூபாய் அல்ல, 69 ரூபாய் 90% எல்லாம் 90 போய் முடியும். வஞ்சிப்பு. வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள் வஞ்சிப்பில் நடப்பார்கள். கடைகளோ எங்கேயோ வாய் திறந்தோன்னு அவுக்கவுக்குன்னு போய் பேசுவார்கள். பொய்யிலே சுத்தி கொண்டு இருக்கிறது பூமி. அதான் இயேசுவா சொன்னார், கேட்டுக்கு போகிற பாத வழியாக மேலும் அகலமாயிருக்கிறது, வாசலும் பெரிதாயிருக்கிறது, அதுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அநேகம் பேர். யார் இந்த அநேகம் பேர்? கிறிஸ்தவர்கள், யூதர்கள். நீ எப்படி? மத்தியாகவுகளாம் அதிகாரம் 12-13 அவர் சொன்ன, இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே போங்கள். எங்கே உள்ளே? ராஜ்யத்துக்குள்ளே. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவு பாதை விசாலமாயிருக்கிறது, அநேகம் பேர் அதுக்குள்ளால போகிறார். கேடு என்று சொன்னால் அழிவு, இரண்டாவது மரணம். நீ பிறக்காதது போல பூமியில். அதுக்கு ஒரு வாக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான மகனை விசுவாசிக்கிறவன் அவனோ, விசுவாசிக்கிறவன் நச்செய்தியை ஏற்றுக்கொண்டு மரம் திரும்பி அவர் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறவன், டாடியினால் வெளிச்சம் பெற்றவன் மகனை குறைத்து. அவர் நச்செய்தியை விசுவாசிக்காமல் கீழ்படியாமல் அவர் கட்டளைகளுக்கு நீ 72 வருஷமும் இருக்கலாம், ஒரு சர்ச்சிலே நீ அவருடைய ஆடல்ல. எந்த வாசலுக்குள்ள போக வேணும், எதுக்குள்ள போகக்கூடாது அவர் சொல்லி இருக்கிறார். லூகா எழுதினான் 13:24-25 இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே செல்ல பிரயாசப்படுங்கள். அப்படி இருந்தும் பலர் போக மாட்டாங்க. அவருடைய உதவியும் அவருடைய வழிநடத்துதலும் இல்லாமல் போக முடியாது. நாங்களாக என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. யோவான் 15:7 நிரந்தரமாய் நீ என்னாலும் அங்கு வந்தது இங்கே இருக்கிறது. செம்மார மண்டபத்தை கட்டி போட்டு என்ன பெரிய மண்டபம், விசேஷ மண்டபம், சூரிய நாள் அங்கே போயிருந்து 4 பாட்டை படிக்க போட்டு வீட்டை போடுறது. Forget it. இந்த கொரோனா நோய் இப்போதைக்கு நீங்காது. மனுஷருடைய திட்டங்களை என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். அவர் ரட்சிப்பின் எல்லாரும் எப்படியோ மனம் திரும்பி ஜனாதிபதிகள் அல்லது பிரதம மந்திரிமார் கூட ரட்சிப்புக்குள்ளாய் வர வேண்டும் என்றே விரும்புகிறார். அதற்காக தாமதிக்கிறது போல இருக்கிறது.
ஆனால் அவர் சொன்ன காரியங்கள் எல்லாமே லைக் இயற்கை அழிவுகளும் கொலை நோய்கள் பஞ்சங்கள் பூமி அதிர்ச்சிகள் பெருகிக்கொண்டே போகிறது. எப்பொழுது நாங்கள் கேள்விப்பட்டோம், ஒரு நாளிலே ஏறக்குறைய 825 சிறியதும் நடுத்தரமானதும் 5-6 கூடிய மேக்னிடியூட் பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டது. எப்ப கேள்விப்பட்டோம் ஒரு நாளிலே? இன்றைக்கும் ஒரு இடத்துல பூமி அதிர்ச்சி 5.2 or 5, I don't know where is that. It's on Tuesday 23rd, past 24 hours, and reported. The 5.8. Anyway, உங்கள் சகோதரருக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி எழுப்பப்படுவேன். யாரு? யோசுவா. இங்க பாலன் பிறந்தார் ரெண்டு மண்டு தான். மெயின்லைன் சர்ச்சஸ் கிறிஸ்டியன்ஸ் என்னப்பட்டவர்களுக்கு அநேகமாக தெரியும், பெரும்பாலானவர்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். இயேசு வந்தார், பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவ்வளவே தான். நான் சேர்த்த பின் மோட்சம் 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 செல்கிறோம். தென் 16 ஏமாளுக்கு பெண்களுக்கு கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையுடைய பிள்ளைகளை பருவாய், உன் ஆசை அதாவது எப்படியாவது புருஷனும் மடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் பிளான் பண்ணுவாய். உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். யாரையும் யாரும் ஆண்டு கொள்ள தேவன் தம்முடைய கட்டளை ஒழுங்கிலே நியமத்திலே வைக்கவில்லை. சில குடும்பங்களிலே புருஷன் ஆளுகிறான் அடக்கி, சில குடும்பங்களிலே பஞ்சாதி ஆளுகிறாள், சில குடும்பத்திலே பிள்ளைகள் தாயின் தகப்பனையும் ஆளுகிறார்கள், சில குடும்பத்திலே மாமியார் ஆளுகிறாள் அல்லது மாமனார், அநேக மாமன் மாமியார் தான். மாற குடும்பத்தில் கையை போட்டு புரிஞ்சனாங்காலே வேலைக்கு போன உடனே இங்க மாமியார் சொல்லி போடுவா, தாய் என்ன இதுக்கு விசிக்காது, இப்படி சொல்லாது, இதுக்கு விட்டு கொடுக்காது அப்படின்னு சொல்ற குடும்ப தலைகள். அதுக்கு தான் திருமணமானாக்கள் தாயையும் தகப்பனையும் விட்டு தனியா போய் குடிசன நடத்தப்படும், தேவையில்லாம தீச்சு பின்னால சுரண்ற வேலையின் நீ பாட்டு ஓடி தப்ப வேணும். பதினேழு, ஆதாமை நோக்கி நீ உன் மனைவி ஏவாளின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, செவி கொடுக்கிறதுண்டா அவளது சொற்களுக்கு கீழ்ப்படிந்து சாப்பிட வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின மரத்தின் பழத்தை சாப்பிட்டபடியால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். This is another great truth. மிக பெரிதான ஒரு உண்மை நடந்து முடிந்த காரியம். பெரும்பாலான ஜனத்துக்கு, வெள்ளக்காரனுக்கு தான், எல்லாருக்கும், ஏஷியா அனைவருக்கும், பெரும்பாலான ஜனத்துக்கு உணர்வு இல்லை. மனதிலே அறியலாம் என்ன, இந்த நேரம் வரை பூமியானது ஆதாமின் உடன்படிக்கை மறுதலினால் சாபத்துக்குள்ளாய் வந்தது. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். Is it any wonder? Thank you. ஒரு நாளில் 825
பூமி அதிர்ச்சிகள் எங்களை எச்சரிக்கிறது. Come on, get ready. The king is on the way. ராஜா வர ஆயத்தம். கொடநோய்கள், பூமி அதிர்ச்சிகள், கட்டளை இல்லாமல் ஜீவிக்கும் காலம், அக்கிரமம் பெருகி கொண்டு போகிறது, யுத்தங்கள், வன்செயல்கள், அநீதி, அநியாயங்கள், உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் இந்த ஈதனின் பாம்பு நம்ப பண்ணி தான் நல்ல பழம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நஞ்சுள்ள அந்த மரம், நன்மை தீமையின் மரம், அதில் உள்ள நல்ல பழத்தை நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லி அதை சாப்பிடுகிறார்கள். பழையான மரம் அது நல்ல பழமாய் இருக்க முடியாது. Wrong tree. பிசாசுக்கு யேசுவாவை போல, ஜீவ மரத்தை போல நடிக்க பண்ணின அந்த மரம் தான் நன்மை தீமை மரம். ஆதாம் அவள் சோதிக்கப்படுவதற்கு முன் விழுந்து போன லூசிபர் அங்கே இருந்தான். அதி உயர்ந்த தேவன் தம்முடைய ஞானத்தின்படி அவனை விட்டு வைத்தார். மனுஷனை சோதிக்க உன்னையும் என்னையும் சோதிப்பார். எங்களை மெஷினாக அவர் படைக்கவில்லை, லைக் ரோபோட்ஸ். பெரிய கம்பெனிகள், சாமான்கள், கார்கள், அதீதுகள் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல டன் பை ரோபோட்ஸ். மனுஷனுக்கு தம்மை போல சித்தத்தை கொடுத்தார். See, robots are helping the patients. பூமி இன்று வரை சாபத்துக்குள்ளாக இருக்கிறது. ஒவ்வொரு பிறக்கும் குழந்தைக்கும் இது தெரியாது. நான் சபிக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளே பிறக்கிறேன். பொய்யை உண்மை என்றும் உண்மையை பொய் என்றும், நோய்கள் நிறைந்த இடம், பிசாசின் வஞ்சிப்புகளும் மோசடிகளும் தாக்கங்களும் பொறிகளும் நிறைந்த இடத்துக்குள்ளே பறக்கிறேன். உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும், நீதியை அநியாயத்தினாலேயே அடக்கி வைக்கும் மனுஷர்களுக்குள்ளே நான் பறக்கிறேன். ஒன்று ஒன்றுமே தெரியாது. பிறந்து வளர்ந்தாச்சுதான், ஸ்கூலுக்கு போயாச்சுதான், இந்த உணர்வு இல்லை. அது உயர்ந்த தேவனின் வெளிச்சம் அடைந்தவர்களுக்கு தான் தெரியும். அதுக்குத்தான் மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். எரேமியா 17:5 தேவன் எச்சரித்து சொன்னது, தம்மை விசுவாசித்த எத்தனையோ பேரை யேசுவா நம்பவில்லையாம். விசுவாசித்தவர்களே, ஏன் மனுஷனுக்குள்ளே என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார். தமிழ்ல சொல்லுவாங்க, அந்த நேரமே எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குதோ நமக்கு தெரியாது. முழு குருட்டாட்டத்திலே இந்த நாளைய வாலிப பிள்ளைகள்
boys and girls என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி குரடாக்கப்படுகிறார்கள், எப்படியாய் இந்த பாம்பு பல வழிகளிலே அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு தெரியாது. அது ஏய், அது பாம்பு. ஆஹா, பெற்றோருக்கு மானியமாக தெரியாது, சகோதரங்களுக்கு தெரியாது, பாம்பு பேசிக்கொண்டே போகுது. இப்பதே வந்த செல்போன் எல்லாம் அதுக்கு நல்லா வாட்ச் போச்சு. மாடர்ன் டைம்ஸ். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம் ஆதாம் உடன்படிக்கையை மீறியதால் சபிக்கப்பட்டிருக்கும். அதனால்தான் பூமி மிகவும் வேதனை அடைந்த மாதிரி வெள்ளப்பெருக்குகளும் பூமி அதிர்ச்சிகளும் சுனாமியும் எப்படியான ஒரு ஜீவிக்கும் வீடாக பூமியை கொடுத்தாரா? லைக் இட் வாஸ் எவ்ரிதிங் வாஸ் நார்மல் பிஃபோர் த ஃபால் அண்ட் தே லிவ்ட் இன் த கார்டன். தேவன் தோட்டத்திலே மனுஷனை வைத்தார். சாபம் அங்கே இருக்கவில்லை. மிருகங்கள் சாபத்துக்குள்ளாய் இன்னும் வரவில்லை. இவைகளை பிறகு நாங்கள் பார்ப்போம். மிருகங்களுக்கு எந்த பயமும் இருக்கவில்லை மனுஷனை விட்டு. நோ, எல்லா தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஒழுங்கும் மாறி போயிற்று. இவற்றை வெளிப்படுத்துவதாய் பெற்றுக்கொண்ட பவுலப்பசலன் சர்வ சிருஷ்டியும் இன்று வரை பிரசவ வேதனை அடைந்து கொண்டிருக்கிறது. பிரசவ வேதனை என்னது? பிள்ளை பெற்றெடுத்தவர்கள் பெண்களுக்கு தெரியும். சீசர் மூலமாக பிறந்த பெண்களுக்கு அல்ல, பிள்ளை பெற்றெடுத்தவர்களுக்கு. சாதாரண இயற்கையாக வேதனை அடைந்து பிள்ளையை பெற்றவர்கள் சர்வ சிருஷ்டியும். அதை பிறகு பார்ப்போம் என்ன விதமான வேதனை அடையுதாண்டு. ஆதாம் பாவத்துக்காக, ஆதாமின் பாவத்தின் காரணம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதனுடைய அறுவடை பலனை சாப்பிடுவாய். உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முள்ளும் குறுக்கும் 18. அது உனக்கு முள்செடிகளை முளைப்பிக்கும், நிலத்தின் பயிர் வகைகளை சாப்பிடுவாய். அப்படியானால் மனுஷனுடைய உடன்படிக்கைக்கு மீறுவதற்கு முன்பால் முள்செடிகள் இருக்கவில்லை. ரோசா பூ மரத்தில் எதற்கு முள்ளு? ஏன் இப்படி பல நடக்கும் பொழுது சில இடங்களிலே நெறிஞ்சி முள்ளன்னு சொல்வார்கள். செருப்பில் அடிச்சாரி சில முள்ளு செருப்புக்குள்ளாலே ஏறும். What I am saying, these are all unnatural which came after the fall.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த காரியங்கள் முட்களும் இன்னும் ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். இந்த பூமி உனக்கு முள்ளையும் களையையும் தரும், நெல் விதைக்கிறார்கள், ஓகே, நெல்லுக்கு தண்ணி ஊற்றுகிறார்கள், நெல் மாதிரி இன்னொன்று வருது களை, அதை அவர்கள் நாட்டவில்லையே, அது என்னத்துக்கு வர வேணும், என்னத்துக்கு தேவையில்லாத தேவன் போட வேணும் அங்கே. இப்ப விளங்குதா களை என் வருது, களைகள் நெல் மாதிரி இருக்கும் புல்லு, பூமி இவைகளை கொடுக்கும். எதனால் வந்தது? தேவனுடைய ஒரே உடன்படிக்கை கட்டளையை மனுஷன் உடைத்ததனால். இன்றைக்கு அவர் கொடுத்த அநேக கட்டளைகள், ஒழுங்குகள், ஆலோசனைகள், கற்பித்தல்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து நாங்கள் கிருபையும் காலத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி வஞ்சிக்கப்பட்டு தங்களுடைய இஷ்டப்படி நடக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட பெரிதான கூட்டம் என் ஆடுகள் என் கட்டளைகள் என் சொல்லுக்கு கீழ்படியும், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. And then முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை பூசிப்பாய் சாப்பிடுவாய், நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டதால் நீ மண்ணுக்கு திரும்பி வரை உன் முகத்தின் வியர்வையை சிந்தி உணவை சாப்பிடுவாய், நீ மண்ணாக இருக்கிறாய், மோட்சத்துக்கு திரும்புவாய். அப்படி இருக்கா, மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். சுவாசம் அவருடையது, சுவாசம் ஜீவ சுவாசம், அது அவரண்டை போகும். மண்ணில் இருந்து உருவாக்கிய உடல் மண்ணுக்கே திரும்பும். அவனுக்கு நடந்தது என்ன? செத்தான், he died and he dead. அவன் எங்கேயும் போறதில்லை. சொன்னார், சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய். இன்றுவரை 90% வீதமான கிறிஸ்தவ கூட்டங்கள், பலவிதமான சபை பிரிவினைகள், they believe Satan. லூசிபரை நம்பி இன்றுவரை சத்தபின் மோட்சம் அன்னை மடியில், தேவன் மடியில். பல இந்துக்கள் அல்லது எப்படியாவது உத்தரிப்பு இஸ்தலம் இஸ்தலம்
நரகம் எல்லாம் அங்க உத்தரிக்கு போட்டு பிறகு மோட்சத்துக்கு போறதாம். எல்லாம் கிளவி கொப்பாட்டி கதைகள். வேத வாக்கியங்கள் ஒன்றுமே இதை பேக் பண்ணாது. Abraham is dead and all the prophets are dead. ஒருவன் வந்து சொல்லட்டும், வெள்ளக்காரன் அல்லது இந்தியக்காரன் அல்லது யாராவது பரலோகத்துக்கு போய் போனா நான் அங்கே டேவிடை கண்டன சொல்லட்டும் பாப்பான். பால் சொன்னான், அவன் கல்லறை இன்னுமாக கிடக்குதாங்க எருசலேம்ல. அவன் அழிவை கண்டான், அழியாமையை பெற்றுக்கொண்டவர் யேசுவா மட்டும். மரித்த உடல் அழுகி போகாமல் பாதுகாத்து மூன்றாம் நாளிலே டாடி அவரை எழுப்பினார். டாடி பரிசுத்தாவை எழுப்பப்பட்டவர் உயிர்ப்பிக்கும் ஆவியாக எழுப்பப்பட்டார். உயிர்ப்பிக்கும் ஆவி பாவத்தின் சம்பளம் மரணம். 6:23 யோகனான் மணிக்கும் ரோமர். The wages of sin is death, not heaven. ஒரே தரம் மரிப்பதும் அதன் பின்பு நியாய தீர்ப்படைவதும். எபிரேயர் 9:28-22. அன்னையும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும். மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டீர்கள் மரணத்தின் பின் நியாய தீர்ப்பு. சவக்குழியிலே கிடக்கிறவர்கள் முதல் உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உடையவர்கள். யேசுவாவின் வரும் அந்த கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன் என்று 4 தடவை சொல்லியிருக்கிறார். Resurrection and then the judgment. முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு தகுதியற்றவர்கள் மிலேனியம் 1000 வருஷங்கள் யேசுவாவும் பரிசுத்தவான்களும் எருசலேமிலே இருந்து ஆளுகை செய்ததுக்கு பிறகுதான் 2வது உயிர்த்தெழுதல். இவர்கள் எழும்பி நியாய தீர்ப்பை பெற்று இவர்கள் தான் எரிகடலுக்கு போவார்கள். முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றுகிறவர்கள் அல்ல. So this is what happened. மனுஷன் என்ன காரியங்களில் இருந்து சறுக்கி விழுந்தான்? உடன்படிக்கை மீறியபடியால் ஒரு கட்டளை. என்ன காரியங்களை இழந்தான்? அவைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேணும். பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. சபிக்கப்பட்ட பூமியிலே தான் மிருகங்களும் மரங்களும் எல்லாமே ஜீவிக்கிறது. மரங்களுக்கும் மருந்து அடிக்கிறார்கள். ஏனென்றால் பூச்சி வந்து அதை அரிச்சு போடுகிறது.
இருந்தா போல பல இடங்களிலே அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சூரிய வெப்பம் கூடி காட்டுக்குள்ளே இருக்கிற மரங்கள் உறைஞ்சிப்பட்டு நெருப்பு உண்டாகி அப்படியே காடுகள் ஏக்கர் 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 நெருப்பினால் அழிந்து போகிறது. மிருகங்கள் அதோடு சேர்ந்து அழிந்து போகிறது. இவை நடக்க வேண்டும் என்று ஓ கேங்குரு தேவன் இவ்வனமாய் இருக்க வேண்டும் என்று சிருஷ்டிக்கவில்லை. இன்னும் நம்முடைய டாடியின் இருதயம் அப்படியல்ல, யேசுவாவின் இருதயம். சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனை அடைகிறது. சவாலிப சகோதரனே, சகோதரி, தாயே, தாப்பரிகள், இன்று இந்த நேரம் வரை நீயும் நானும் ஜீவித்துக் கொண்டு இருக்கும் இந்த பூமி, எங்கள் கண்கள் காண்கிறது அனைத்தும் சாபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதனாலே தான் நாங்கள் உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அனுபவியாதவர்களைப் போல எவற்றையும் நன்றியோட ஜபத்தோட பெற்றுக்கொண்டு ராஜ்யத்தை நோக்கி ஓட நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இதற்காகத்தான் இந்த பூமியும் அதில் உள்ள யாவும் நெருப்புக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. சொன்னான், full fire will destroy நீதியுள்ள ஒரு ராஜ்யம் தேவை. இந்த ராஜ்யம் சகல ஜாதி ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அது யேசுவா வந்து சொன்னார். ஆனால் இன்று வரை கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்டது அறிவிக்கிறதில்லையே. யேசுவாவின் வார்த்தைகளை நம்பவில்லை. இன்று வரை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்பாது கூட்டங்கள் நடத்துகிறார்கள். இந்த சாபத்தின் உலகம் கிறிஸ்தவர்களை ஒருவர் ஒருவர் மோத பண்ணி முள்ளும் குறுக்குமாக இந்த பூமி கொடுக்குமென்ற மாதிரி கள்ள போதர், கள்ள மெய்ப்பன், கள்ள திக்க தரிசி, கள்ள சபைகள், கள்ள சகோதரர்கள் எல்லாம் எழுமே இருக்குது பூமியில. எப்பொழுதோ எழுந்தது. யேசுவா வந்த நேரத்திலேயே கள்ள போதகர், கள்ள மெய்ப்பர்கள் இருந்தார்களே, தேவன் அழைக்காதவர்கள், பிசாசை தகப்பனாய் கொண்டவர்கள். அவர் அவர்களுக்கு நேரடியாய் சொன்னார், இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறவர்கள் கிறிஸ்தவ சபைகளிலே பூமி எங்கும் ஏராளம் ஏராளம். ஒவ்வொருவனும் தான் சொல்லுகிறது சரி, என்ற சபை சரி, என்னுடைய போதகர் சரி, தூக்கி அறிஞ்சு போட்டு தேவன் வார்த்தையிலே என்ன சொல்லி இருக்கிறார். அதி உயர்ந்த தேவன் அனுப்பிய யேசுவா அவரது மகன் என்ன சொல்லி இருக்கிறார், அவருடைய குரலுக்கு செவி கொடுங்கள், அவருடைய குரலுக்கு செவி கொடுங்கள். So God willing, we will continue what man lost. உடன்படிக்கையை மீறியதால் மனுஷன் ஆதாமின் மூலமாக மனித குலம் அனைத்தும் இழந்து போனது எது என்பதை நாங்கள் பார்ப்போம். இதுவும் முக்கியம், இதுவும் வெளிப்படுத்துதலாக கிடைக்கப்படும் அல்லது இல்லை.
living on an earth which is under the curse. யேசுவா வந்த உடனே பூமியிலே அரசாட்சி செய்ய இந்த சாபம் உடனடியாக ஈடுபடாது. நௌ பிசாசு எவாளை ஆதாமையும் வஞ்சித்த பேய் 1000 வருஷங்களுக்கு அடியில்லாத குழியிலே தள்ளப்பட்டு அவனும் அவனுடைய தூதர்களும் அவனுக்கு ஊழியம் செய்த பாம்புகளும் சரீரமற்ற ஆட்கள் ஈவில் ஸ்பிரிட்ஸ் அசுத்தாவில் அங்கே உள்ளுக்கு தள்ளப்படுவார்கள். So the first thing is first, ஆதாமும் ஏவாளும் மனம் திரும்பவில்லை. அந்த மனம் திரும்பாத நிலைதான் மனித குலம் அனைத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் யேசுவாவை அனுப்பி முதலாவது சொல்லாக ரிப்பென்ட், மனம் திரும்புகளேன், பாம்பு கொத்திய இடம் மனம். 2 கொரிந்தியர் 11:3 எவளுக்கு கொத்திய இடம் மனம். கனவிலை வருகிறது பாம்பு, செல்போன் மூலம் வருகிறது பாம்பு. தாய் கூடாக தகப்பன் கூடாக பிள்ளையே உன்னோடு பேசலாம் பாம்பு. பிள்ளையான ஒரு கள்ளப்போதன் தேவன் அழைக்காத அவனுடைய செய்தியை உனக்கு அனுப்பலாம். கவனமாயிரு. வேத வாக்கியங்களை விட்டு விலகாதே. பொய்யான வழியை என்னை விட்டு அகற்றி மெய்யான வழியில் என்னை வழி நடத்து. என்னை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது ஓடி வருவேன். Let's receive the blessings. Yavareka Yehovah Vesparekam Yair Yehovah Panavilyekam Yunekam உங்களை ஆசிர்வதில் உங்களை காப்பாறாங்க. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கருமையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயர் session is over. வேதமாக்கியங்களை விலக வேண்டாம். ஆதாமே எவ்வளையும் சோதித்த தேவன் எங்களை சோதிப்பார், எங்கள் விசுவாசத்தை சோதிப்பார். நாங்கள் உண்மைக்காக நிற்போமா இல்லையா? உண்மைக்கு சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். யேசுவா சொன்னார், அவரை பின்பற்றுகிறவர் சொல்லுகிற ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருக்க வேண்டும்.
தாயோ தகப்பனோ யாரோ எவரோ ஃப்ரெண்ட்ஸோ மற்ற சபை கரைத்தவர்களோ எது சொன்னாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இதிலே கூறப்பட்டவைகள் உண்மை. அதுவும் இந்த கடைசி நாட்களில் அதி உயர்ந்த தேவன் தம்முடைய மகனில் இருந்து பேசியதுக்கு பிறகு, That is the final word. அதுவே கடைசி. நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? நான் சொல்லுகிறதை நம்புகிறது இல்லை. நீங்கள் என்னுடைய ஆடுகளில் ஒன்று அல்ல. ஞாபகம் இருக்கட்டும். Till we see you, all of you abroad, those of you are here, goodbye to you. Bye for now.